அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லா பழம் வரவனைக்கு நம்மளுடைய சேனலில். சுவையான சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுடுதண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். சுடுதண்ணி வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கை விட்டு பார்த்தா ஓரளவு சூடாக இருக்கும், அந்த நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்தால் போதும். அதை ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் அளவு ட்ரை ஈஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம், நல்லா ஆக்டிவேட் ஆகிடும் நமக்கு வந்து. அப்போ தான் ஷவர்மாவுடைய அந்த சப்பாத்தி வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும், ஃப்ளஃபியாகவும் வரும். அதுக்காக தான் இப்போ ஒரு பவுலில் மைதா 2 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கையாலேயே வந்து வரவி விட்டுருங்க. இப்போ நம்ம 5 நிமிஷம் ஊற வச்சு எடுத்த ஈஸ்ட்டை இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம சேர்த்து நல்லா பேச வச்சிடலாம், உங்களுக்கு வந்து டபுளாக கிடைக்கும். அதனால நம்ம ஈஸ்ட் சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி நம்ம எப்போவுமே வந்து நார்மலாக வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம், ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷவர்மா வந்து கஷ்டம்லாம் கிடையாது, வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நம்ம செஞ்சிடலாம். நீங்கள் சிக்கன் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம வந்து மைனஸ் வச்சு செஞ்சுருக்கோம், மைனஸ் வந்து வீட்டே தான் நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாரும் வந்து மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை ஒரு பவுலில் வச்சுட்டு அது மேலே ஒரு கிளாத் ஒரு துணியை வச்சு மூடி வச்சிடலாம். காற்று எதுவுமே போகாமல் இருந்தால் தான் நமக்கு வந்து டபுளாக கிடைக்கும். அதுக்காக தான் இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் நம்ம வந்து கோஸ், கொடமிளகாய், கேரட், கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அவ்வளோதான். இது எல்லாமே சேர்த்துக்கலாம். நம்ம வந்து கோஸில் பாதியாக சேர்த்துருக்கோம், அதே மாதிரி குடமிளகாயிலும் பாதியாக சேர்த்துருக்கோம், கேரட்லேயும் பாதியாக சேர்த்துருக்கோம். அதே போல் கொத்தமல்லி தழையுமே நம்ம வந்து கொஞ்சம் தேவையான அளவு நம்ம வந்து சேர்த்துருக்கோம். எல்லாமே வந்து நம்ம பாதி பாதியாக சேர்த்துருக்கோம். நம்ம உங்களுக்கு அளவி சொல்லிட்டோம், அதே மாதிரி நீங்கள் வந்து செய்யுங்க. இப்போ கேரட்டையும் சேர்த்துக்கலாம். கேரட், குடமிளகாய், அப்புறம் வந்து கோஸ், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சம் சேர்த்தா போதும். இப்போ சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து உப்பு 1/2 ஸ்பூன், எலுமிச்சை பழம் வந்து 1 முழுசாகவே நம்ம சேர்த்துக்கலாம். எலுமிச்சை பழத்தை நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி புளிஞ்சு சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொன்னையும் சேர்த்துக்கோங்க, இந்த மாதிரி புளிஞ்சு விட்டுடலாம். ஒன்று செய்தால் போதும் எலுமிச்சை பழம், நமக்கு வந்து புளிப்புக்காக தான். அந்த சாப்பிடும்போது அந்த லெமனுடைய டேஸ்ட்டும் தெரியும், அதனால தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடும் போது அந்த மசாலாவும் அந்த வெஜிடபிள்ஸும் வந்து ஒன்றா சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால தான். நம்ம 1/4 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். அதில் 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா 2.5 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க. சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து மசாலா இருக்கும்ல, அதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு பெப்பர், மிளகு பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதுனால நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா எலுமிச்சை பழத்தில் 1/2 இது மட்டும் சேர்த்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம எலுமிச்சை பழத்தில் பாதி தான் சேர்த்துருக்கோம், அதை வந்து நல்லா புளிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மசாலாவோடு சேர்த்து. இப்போ நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்கள் நல்லா டபுளாக கிடச்சிருக்கு நமக்கு அந்த மாவு. நம்ம வந்து முன்னாடி மூடி வைக்கும் போது நமக்கு கம்மியாக தான் இருந்துச்சு மாவு. இப்போ நம்ம வந்து அரை மணி நேரம் கழித்து பார்க்கும் போது அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி நமக்கு அதிகமாக கிடச்சிருக்கு. நான் ஃப்ளஃபியாகவும் சாஃப்டாகவும் இருக்குது. நம்ம வந்து ஷவர்மா செய்யறதுக்கு சரியான பதம் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து ஆறு உருண்டைகளாக பிரிச்சிடலாம். நம்ம வந்து ஆறு செய்ய போகிறோம், அதனால் வந்து நம்ம ஆறு உருண்டையாக பிரிச்சிருக்கோம். இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து ஷவர்மா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த உருண்டைகள்லாம் வந்து கொஞ்ச நேரம் துணியை இந்த மாதிரி வச்சு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம வந்து எண்ணெய் சூடானோடையே நம்ம எப்போவுமே வந்து சிக்கன் பொரிக்கிற மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த மாவை நம்ம எடுத்துகிட்டு நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு வந்து எப்படி மாவு வந்து தேய்ச்சி எடுப்போமோ அதே மாதிரி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து கட்டையை வச்சு இந்த மாதிரி வந்து உருட்டிக்கோங்க. ஷவர்மா வந்து டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. சாப்பிடும்போது வந்து நல்லா ருச்சி டேஸ்ட் கொடுத்துச்சு. கடையில் வாங்குற மாதிரியே தான் இருந்துச்சு. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கமெண்ட்லேயும் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து டேஸ்ட் நம்ம எடுத்துட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம வந்து தோசைக்கல்லில் ஹீட் பண்ணிட்டதுக்கப்புறமா அதை சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துடலாம், அவ்வளோதான். இப்போ அதாவது லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டாச்சு. பாருங்கள் நல்லா ஃப்ளஃபியாக வருது நமக்கு. திருப்பி போடும் போதே நல்லா பொங்கி வருது பாருங்கள். அந்த எல்லாமே வந்து அந்த ஈஸ்டோட ஆக்டிவேட் ஆனது தான். அவ்வளோதான், நமக்கு ஷவர்மாக்கு தேவையான அந்த சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தி மயோனைஸ் வெஜிடபிள்ஸ். இப்போ நம்ம அந்த வெஜிடபிள்ஸில் மயோனைஸ் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா க்ரீமியாக இருக்குது. மயோனைஸை மூணு ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம பொரித்து வச்ச சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃப் தான், அதுக்காக தான் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கு, சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த லெமனோடைய ஃப்ளேவர் நல்லாவே தெரிஞ்சிச்சு, ஏன்னா நம்ம லெமன் வந்து ஒன்று சேர்த்துருந்தோம் அதனால தான். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். பட்டர் ஷீட் எடுத்துகிட்டு அதில் நம்ம சுட்டு வச்ச சப்பாத்தியும் சேர்த்துக்கலாம். அதில் நம்ம ஸ்டஃப்பிங்கையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அந்த சப்பாத்தியோட ஓரங்களில் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா அந்த பட்டர் ஷீட்டோடையே நம்ம வந்து ரோல் பண்ணிடலாம். இதே மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள் மெதுவாகவே. இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்தால் அவ்வளோதான், நம்மளுடைய சுவையான சிக்கன் ஷவர்மா ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த லெமன் ஃப்ளேவரோட நமக்கு ஒரு ஆத்தனிக் டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானையும் டிக் பண்ணிக்கோங்க.